இலங்கை மீண்டும் முடக்கப்படுமா சற்று முன் அரசாங்கத்தின் அறிவிப்பு வெளியானது கட்டுநாய் விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரம் இலங்கையின் அரசாங்க அமைச்சர்கள் மீது சபாநாயகர் குற்றச்சாட்டு இலங்கையில் வெடித்து சிதறும் சிலிண்டர்கள் கோட்டாவிய தலைமையில் அமைக்கப்படும் குழு ஒவ்வொரு வீடுகளிலும் வெடிகுண்டுகள் போல் வெடிக்கும் சிலிண்டர்கள் வேடிக்கை பார்க்கும் அரசு கடுமையான தாக்கு மியன்மாரில் இருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரசை இறக்குமதி செய்ய அனுமதி யாழ் தீவக பகுதியிலும் கொட்டை கிடக்கும் வளம் நாடாளுமன்றத்தில் அறிவித்த அமைச்சர் இலங்கைக்குள்ளும் ஒமிக்ரான் வைரஸ் தீர்வு வந்திருக்கலாம் பாரதூரமான ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை இலங்கையை மீண்டும் முடக்குவது தொடர்பில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை இடம்பெற்று ஊடக சந்திப்பில் வைத்து இந்த விடயத்தை அமைச்சரவை இணை பேச்சாளரும் பெருந்தோட்ட அமைச்சருமான ரமேஷ் பத்ரநா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கான நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இருந்தாலும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது எதிர்காலத்திலும் நாடு முடக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் கடுமையான பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அமைக்ரோன் கோவிட் மாறுபாடு நாட்டிற்குள் நுழைவதனை தடுப்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக பிரதி சுகாதார பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதுவரையில் புதிய மாறுபாடான அமைக்ரோன் உலகின் பல நாடுகளில் பரவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் நாட்டை மூடி வைப்பதில் எவ்வித பயனும் இல்லை என பிரதி சுகாதாரப் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வரும்போது மாத்திரமே முன்னிலை அமைச்சர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்திற்கு வருவதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன குற்றம் சுமத்தியுள்ளார் அப்படியெனில் நாள்தோறும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிவாயு கொள்களின் வெடிப்புகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னிலை அமைச்சர்கள் எவரும் பிரசன்னமாக இருக்கவில்லை இதனையடுத்து சபாநாயகர் இந்த கருத்தை வெளியிட்டார் நாட்டின் முக்கிய பிரச்சனைகளுக்கு பதில் கூற வேண்டிய பொறுப்பு முன்னிலை அமைச்சர்களுக்கு உள்ளது இதிலிருந்து விலகி இருக்க முடியாது இது கவலைக்குரிய விடயமாகும் எனவே முன்னிலை அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு சமூகம் அளித்து பொறுப்பு கூறலை நிறைவேற்ற வேண்டும் என்று சபாநாயகர் அரசாங்க கட்சி பிரதம அமைப்பாளர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் தெரிவித்தார் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தேர்வு காண குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி தலைமையில் இந்த குழு எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நியமிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எரிவாயு கலப்பை மாற்றிய காரணத்தினால் இன்று வீட்டுக்குள் குண்டுகள் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாத்திலக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு என்பது பாரதூரமான ஒன்றாகும் ஆகவே மக்களை தெளிவுபடுத்தும் முன்னெடுக்க வேண்டும் நேற்றும் இரண்டு எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்துள்ளன இந்த விடயத்தில் காலத்தை கடத்த வேண்டாம் உடனடியாக தெரிவிக்குழு ஒன்றினை அமைத்து இந்த அச்சத்திலிருந்து மக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதேவேளை சபையில் ஒழுங்கு பிரச்சனை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர் வேலுகுமார் எம்பி கூறுகையில் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு தொடர்பில் ஆய்வறிக்கை ஒன்றின் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சபைப்படுத்துவதாக கூறினார் ஆனால் தற்போது வரை குறித்த அறிக்கை சபைப்படுத்தப்படவில்லை ஹட்டன் நகரில் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது உண்மையிலேயே இந்த எரிவாயு சிலிண்டர்களை பாவிக்க முடியுமா கூடாதா என அரசாங்கத்தில் பொறுப்பாக எவரேனும் ஒருவர் மக்களுக்கு கூறுங்கள் அரசாங்கம் இந்த உண்மைத்தன்மையை ஏன் மறைக்கின்றது என கேள்வி எழுப்பினர் விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார கூறுகையில் எரிவாயு கலப்பை மாற்றிய காரணத்தினால் இன்று வீட்டிற்குள் குண்டுகள் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது வீடுகளில் உள்ளவர்களின் நிலைமை மிகவும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது எரிவாயு கலப்பு குறித்த ஆய்வு அறிக்கையை சபைப்படுத்துங்கள் அது மட்டுமல்ல சட்டவிரோதமாக இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொண்ட நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் வீடுகளுக்கு வழங்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை உடனடியாக நீக்க வேண்டும் இந்த செயற்பாடு கொலை குற்றமாகும் நாளைய தினமும் வீடுகளில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கலாம் எனவே அரசாங்கம் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகின்றதா அரசாங்கம் மக்களை முட்டாளாக்க பார்த்ததன் விளைவுகள்தான் இவை அனைத்துமே என்றார் இலங்கைக்கு அரசை தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் மியன்மாரிலிருந்து அரசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாத இருபத்தி ஏழாம் தேதி அரசாங்கத்திற்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தற்போது நுகர்வோருக்கு பயன் தரும் வகையில் இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய நேற்று கூடிய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரனு இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல்களில் மக்களின் விருப்பத் தெரிவிக்கும் முரண்பாடாக வேட்பாளர்களால் அதிகளவு பணம் செலவிடப்பட்டதை தவிர்க்கும் வகையில் அமைச்சரவையில் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்படி சட்டப்பேரவை தயாரிப்பதற்கான ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் பத்ரன் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பண்டிகை காலத்தில் நாடு முடக்கப்படாது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பெருந்தோட்டத் துறையில் தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் வேதனைகள் கிடைப்பதில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பத்ரனு பிரச்சினைகள் கட்டமாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் மழைக்கால நிலை மாறினாலும் கூட அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு தேவையான உராய்வு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு நாம் இடமளிக்கவில்லை என்று வலுசக்தி அமைச்சர் உரிய கம்மன் பிள்ளா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற மின்சக்தி அமைச்சு வலசக்தி அமைச்சு ஆகியவற்றின் நீதி ஒதுக்கீடுகள் மீதான குழுவின் நிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங் வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமைகளை கூறினார் சாதாரண நிலைமைகளுக்கு அமைய அவர் கூறுவது நடக்கக்கூடிய விடயமே எனினும் கடந்த பதினைந்தாம் திகதி சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிய வேளையிலும் எழுபத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் உராய்வு எண்ணெய் எமது எண்ணெய் குதங்களில் இருந்தது கடந்த கால மழைக்கால நிலை காரணமாக நீர்மின் பாவனை ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வீதத்தால் அதிகரித்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் உராய்வு எண்ணெய்க்கான கேள்வி வரவில்லை ஆகவே இப்போதும் எமது எண்ணெய் குதங்களில் முழுமையாக உராய்வு எண்ணெய் சேமிக்கப்பட்டுள்ளது மழைக்கால நிலை நின்றாலும் கூட அடுத்த நாற்பது நாட்களுக்கு தேவையான ஒரு ஆய்வு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் வெகு விரைவில் சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் ஏற்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் ஆகவே எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின்வெட்டு ஏற்பட எந்த வாய்ப்புகளும் இல்லை அதேபோல் டொலர் தட்டுப்பாடு உள்ள நிலையில் இறக்குமதியில் சுகாதார சேவைகளுக்கும் எரிபொருள் இறக்குமதிக்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம் எனவே காரணம் கொண்டு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எமது கடல் எல்லைகள் மட்டுமல்ல யாழ் தேவகத்திலும் எண்ணெய் வளம் உள்ளதாக அவதானிக்கப்பட்டுள்ளது வெகு விரைவில் இந்த ஆய்வுகள் வெளிவரும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை என்றார் தென்னாப்பிரிக்க பிராந்தியத்தில் கண்டறியப்பட்டுள்ள அமைக்ரோன் வைரஸ் திரிவு ஏற்கனவே இலங்கைக்குள் வந்திருக்கலாம் என ஜான் காப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் கலாநிதி சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார் அப்படி அந்த வைரஸ் திரிவு இலங்கைக்குள் வந்திருக்குமாயின் அது இலங்கைக்கு மிகவும் பரதூரமான ஆபத்து எனவும் அவர் கூறியுள்ளார் சிங்கள வலை ஒளித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினான்கு நாட்களில் இலங்கைக்கு வந்தவர்களை பரிசோதிப்பதில் பயனில்லை குறைந்தது ஒரு மாதத்துக்கு முன்னர் வந்தவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி பரிசோதனைகளை நடத்த வேண்டும் அமெக்ரான் வைரஸ் தொற்றிலிருந்து தப்பிக்க ஆபிரிக்க பிராந்திய நாடுகளுக்கு மாத்திரம் நாட்டை மூடுவதில் அர்த்தமில்லை உரிய கட்டுப்பாடுகள் விதித்து சரியான நடவடிக்கைகளை எடுக்காது போனால் அமெக்ரான் வைரஸ் நாட்டிற்குள் வருவதை தடுக்க முடியாது எனவும் சஞ்சய பெரியரா குறிப்பிட்டுள்ளார்